மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த நலதொரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் வாங்க செய்து கொள்ள போவோம் முதல் செய்தி நான்காவது ஆசிய பாரா இளைஞர் விளையாட்டு போட்டி அதாவது யூத் பாரா கேம்ஸ் சரிங்களா ஏஷியன் யூத் பாரா கேம்ஸ் அப்படிங்கக்கூடிய போட்டி நான்காவதாவது நடைபெறக்கூடியது இது இதுக்கு முன்னாடி மூன்று போட்டிக்கு நடைபெற்றிருக்கு சரிங்களா அப்போ இந்த போட்டி எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஹ்ரைன் அப்படிங்கக்கூடிய நாட்டில் எந்த நாடு பஹ்ரைன் அப்படிங்கக்கூடிய நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற உள்ளது சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற உள்ளது முதன் முதல்ல இந்த பா ஆசிய பாரா இளைஞர்கள் விளையாட்டு போட்டி அப்படிங்கிறது எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் டோக்கியோ அப்படிங்கக்கூடிய இடத்துல சரிங்களா ஜப்பான் நாட்டில் டோக்கியோ அப்படிங்கக்கூடிய இடத்துல சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது நடக்கிறதா இருந்துச்சு இதே பிளேஸில் தான் சரிங்களா ஏன் வச்சுக்கோங்க ஆனால் தள்ளி வச்சிட்டாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச பாரா ஒலிம்பிக் குழு இதுதான் என்ன பண்ணுதுன்னா ஆசியாவில் இந்த போட்டிகளை நடத்துது சரிங்களா சர்வதேச பாரா ஒலிம்பிக் குழு தான் ஆசியாவில் இந்த ஆசிய பாரா இளைஞர் விளையாட்டு போட்டிகளை நடத்துகிறாங்க சரிங்களா அப்போ இந்த ஆசிய ஐ மீன் சர்வதேச பாரா ஒலிம்பிக் குழு அப்படிங்கக்கூடியது இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்குது சரிங்களா இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது துபாயில் இருக்குது சர்வதேச பாரா ஒலிம்பிக் குழுவோட தலைமையிடம் எங்கே இருக்குது துபாய் சரிங்களா அடுத்த செய்தி கோவிட் நைன்டீன் என்று சொல்லப்படக்கூடிய கரோனா பத்தொன்பது அப்படிங்கக்கூடியது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு மாநிலமும் இந்திய மாநிலமும் சரிங்களா இந்த கோவிட் காலகட்டத்தில் பட்ஜெட்டை அறிமுகம் செய்த இந்தியாவின் முதல் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆந்திர மாநிலம் சரிங்களா ஆந்திர மாநிலம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த செய்தி பாத்தீங்க அப்படின்னா சொட்டு நீர் பாசன வசதியில் சரிங்களா சொட்டு நீர் பாசன வசதியில் முதலிடம் வைக்கக்கூடிய மாநிலம் அதாவது சொட்டு நீர் பாசன வசதியை மக்களுக்கு கொண்டு விவசாயிகளுக்கு கொண்டு போயிட்டு சேர்க்கறதுல அதிகப்படியான சேர்க்கறதுல எந்த மாநிலம் முதலிடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு மாநிலம் தான் வந்து முதலிடத்தில் இருக்கு சரிங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இரண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா கர்நாடகா இருக்கு மூன்றாம் இடத்துல மகாராஷ்டிரா சரிங்களா இரண்டாம் இடத்துல கர்நாடகா மூன்றாம் இடத்துல மகாராஷ்டிரா சரிங்களா சொட்டு நீர் பாசன வசதி எந்த மாநிலம் அதிகப்படியாக மக்களுக்கு விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படிங்க கூடிய லிஸ்ட்ல தமிழ்நாடு முதலிடம் இரண்டாம் இடம் கர்நாடகா மூன்றாம் இடம் மகாராஷ்டிரா சரிங்களா இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு ரெண்டாயிரத்தி இருபது சரிங்களா அப்ப இந்த சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கக்கூடியது எந்த திட்டத்தின் கீழே மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா சரிங்களா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா சரிங்களா இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள அதிகபட்சம் எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க அப்போ இதோட தான் வந்து கடைசி ஏர் அப்படின்னு இருக்காங்க சரிங்களா அப்போ இந்த திட்டமான தொடங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாதிரி தொடங்கப்பட்டிருக்கு இதனுடைய நோக்கம் என்னகா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர் ட்ராப் மோர் கிராப் சரிங்களா ஒரு துளி நீரில் நிறைய விளைச்சலை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சொட்டு நீர் பாசனத்தினுடைய முக்கியமான நோக்கம் ஏன் அப்படின்னா அந்த வேருக்கு தேவையான தண்ணி மட்டும் போகுது தேவையில்லாத தண்ணி அப்படிங்கிற நிலத்தில் வந்து போயிட்டு வேஸ்ட் ஆகாமல் இருக்குது இல்லைங்களா அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க பாருங்க பர் டிராப் மோர் கிராப் சரிங்களா பர் ட்ராப் மோர் கிராப் சரிங்களா இதோட என்று நடப்பணிகள் முடிவடைகிறது மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் அது விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்